மருத்துவ நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்ப பாக்குறது வந்து ஹோலிஸ்டிக் அப்ரோச்சஸ் இன் பைபோலார் டிசீஸ் அண்ட் டிப்ரெஷன். எரிக்சனுடைய சைக்கோசோசியோ டெவலப்மெண்டோட ஸ்டேஜஸ் பார்க்க போறோம். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா இன்ஃபான்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ங்கிறது வந்து குழந்தை பிறந்துருச்சு, பிறந்ததுல இருந்து ஒரு வயது காலத்துக்கு உட்பட்ட இந்த பீரியட தான் வந்து ஒரு இன்ஃபான்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவோம். இப்போ ஒரு குழந்தை பிறந்துருச்சு, அப்ப அந்த குழந்தைக்கு வந்து ஒரு அடிப்படையான தேவைகள்னு பார்த்தோம்னா அதுக்கு வந்து ஒரு வாழ்வாதாரம், அதுக்கு வந்து ஒரு வார்ம்த், ஒரு உணவு, ஒரு பாதுகாப்பு, இது எல்லாம் தான் இந்த குழந்தையினுடைய முக்கிய தேவைகளா இருக்குது. அப்ப அந்த குழந்தை பிறந்த பிறகு அதுக்கு தேவையான அந்த வாழ்வாதாரம் கிடைக்கும் பொழுது அது யார சார்ந்து இருக்குன்னு பார்த்தோம்னா இங்க வந்து மதர் எலிமெண்ட் ரொம்ப முக்கியமா இருக்கு. மதர் ஆர் கேர் டேக்கர்னு சொல்லுவோம். அப்ப அந்த மதரும் கேர் டேக்கரும் அந்த குழந்தைக்கு தேவையான முழு வாழ்வாதாரத்தை வழங்கும் போது அந்த குழந்தை வழங்கு வருபவர்களுடைய நபர்களுடைய அடிப்படையில இந்த உலகத்தை பார்க்க தொடங்குறாங்க. அதைத்தான் வந்து ட்ரஸ்ட்னு சொல்லலாம். அவங்களுக்கு வேண்டிய ஒரு அரவணைப்பும் பாதுகாப்பும் கிடைக்கும் போது அந்த கேர் டேக்கர் மூலமாக அவங்க அந்த சமுதாயத்தை பார்க்கறதான் வந்து ட்ரஸ்ட்னு சொல்லலாம். ஒருவேளை அவங்களுக்கு வேண்டிய ஒரு பாதுகாப்பு ஒரு வாழ்வாதாரம் சரியாக கிடைக்கல போது அவங்க உருவாகிறதா வந்து ஒரு மிஸ்ட்ரஸ்ட்னு சொல்லலாம், ஒரு நம்பிக்கையற்ற தன்மைன்னு சொல்லலாம். அவங்களால புற உலகத்தை நம்ப முடியாது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹோம் ஸ்டேஜ்லயே வாழ தொடங்கிடுறாங்க. இதுல முக்கியமானதுன்னு பார்த்தோம்னா மைக்கேல் ஆகியனுடைய பிளான்ஸ் ஆர் லெகுமினேசி ஃபேமிலி வருகின்றது. அப்புறம் இந்த ஃபிஃப்த் சப் கிளாஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா லோகனேசி ஃபேமிலி வருகின்றது. இவங்க பூராமே பாத்தீங்கன்னா ஒரு அடல்ட் ஏஜை குறிக்கக்கூடிய தாவர குடும்பத்துல இருந்தாலும் அவங்க வந்து இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல இருக்கிறாங்க. அதுல இன்ஃபான்சி ஸ்டேஜ் மீன்ஸ் வந்து எப்படின்னு பார்த்தோம்னா அவங்க வந்து அந்த கேர் டேக்கரை சார்ந்தே இருக்கிறதுனால இவங்களுக்கும் கேர் டேக்கர் ஆர் ஃபேமிலின்னு சொல்லலாம். எப்பொழுதெல்லாம் இந்த ஃபேமிலி ரிலேட்டடான பாதிப்புகளுக்குள்ள அவங்க உள்ளாகிறாங்களோ அப்ப பார்த்தோம்னா அவங்களுக்குள்ள உடல் ரீதியான ஒரு பாதிப்பு வருகிறது. அப்ப இன்ஃபான்சி ஸ்டேஜ்ங்கிறது வந்து ஒரு கேர் டேக்கர், அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான வாங்கு, அதுக்கப்புறம் உணவு, அந்த வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய இந்த நபர்கள், இந்த இடம், இந்த இடத்தை குறிக்கிறதா வந்து இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்னு சொல்லலாம். ஒரு தேவையான ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் போது அவங்க ஒரு ஆரோக்கியமான கட்டத்தை கடந்து செல்றாங்க. இப்ப இந்த லோகனேசி ஃபேமிலியில நம்ம பார்த்திருப்போம், ஒரு ஜெல்சிமின் மெடிசன் பாத்தீங்கன்னா அவங்க க்ளோஸ் ரிலேஷன் யாருக்காவது அவங்களுக்கு ஒரு உடல்நல பாதிப்பு ஏற்படும் போது அவங்களோட மசில் கண்ட்ரோலிங் கெப்பாசிட்டி போயிடும். ஒரு அடல்ட் சீரீஸ்ல இருக்கக்கூடிய ஒரு மருந்து, பட் ஆனா அவங்களால ஒரு சின்ன ஒரு அதிர்ச்சியான விஷயத்த கூட தாங்க முடியல. இத நமக்கு தெளிய வைக்கிறதா வந்து இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்னு சொல்லலாம். அதே போல லெகுமினேசி ஃபேமிலி பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமிலியில ஒரு பாதிப்பு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு ஸ்கேட்டர் ஃபீலிங், ஒரு விதமான ஒரு பிரிஞ்சு போன ஒரு உணர்வு அவங்ககிட்ட வெளிப்படுகின்றது. அவங்க ஃபேமிலி தான் அவங்களுக்கு ரொம்ப முக்கியமானது. அப்ப இன்ஃபான்சிங்கிறது வந்து அந்த வாழ்வாதாரத்தை குறிக்கக்கூடியது. அந்த இடத்துல அவங்களுக்கு பாதிப்பு வரும்போது இந்த பர்சன் வந்து ட்ரஸ்ட் ஆர் மிஸ்ட்ரஸ்ட்ங்கிற ஒரு இடத்துக்குள்ள அந்த சைக்கோசோசியல் கிரைசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ஒரு விதமான ஒரு போராட்ட களம்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு கிடைக்குது, இல்ல ட்ரஸ்ட் ஆர் மிஸ்ட்ரஸ்டுக்குள்ள அவங்களோட வாழ்க்கையானது அமைகின்றது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு குழந்தை பிறந்துகிட்ட பிறகு ஹோம் ஸ்டேஜுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த இன்ஃபான்ட் ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா பிளான்ட் கிங்டத்துல பார்த்தோம்னா பைப்ரேசி ஃபேமிலி வருகின்றது. ஒரு மினரல் கிங்டத்துல பார்த்தோம்னா ஃப்ளூரிக் ஆசிட் வருது. ஒரு குழந்தை கருவாகி தாயினுடைய பிரசவத்தின் மூலமா வெளியான பிறகு தொப்புக்குடியும் அதுவும் ஒரு குறைந்த சூழலை தான் வந்து ஃப்ளூரிக் ஆசிட் ஸ்டேட். இந்த பைப்ரேசி ஃபேமிலியும் இந்த ஸ்டேஜை தான் குறிக்குது. இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா இந்த ஃப்ளூரிக் ஆசிட் வெளி உலகத்தை பார்த்தோம்னா கிளிட்டர் அண்ட் கிளாமர்னு சொல்லுவாங்க. வெளியில உள்ள அனைத்து விதமான அவங்களுக்கு பிறந்த பிறகு எல்லாமே புதுசா தெரியும், எல்லாத்தையுமே அவங்க அனுபவிக்கணும், எல்லாமே புதுமையா இருக்கிறதுனால அவங்களுக்கு எல்லா பொருள்கள் மீது உள்ள ஒரு பற்றுதல், ஒரு ஆசைகள், அது வந்து பாத்தீங்கன்னா கிளாமர் அண்ட் கிளிட்டர்னு சொல்லலாம். எல்லா சுகபோக இதையும் ஒரு அனுபவிக்கணுங்கிற ஒரு ஸ்டேட்டை தான் வந்து இந்த ஃப்ளூரிக் ஆசிட் குறிக்குது. அவங்க வந்து ஒரு இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல தான் இருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னா அந்த பைப்பரேசி ஃபேமிலி பார்த்துருப்போம். அதுல பர்டிகுலரா ஒரு பைப்பர் மெத்திஸ்டிக்னு பார்த்தோம்னா டைவர்ஷன் அமிலரேஷன், ஆக்குபேஷன் அமிலரேஷன் அப்படின்னு பார்த்துருப்போம். ஒரு அடல்ட் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சனாலிட்டிஸ் வந்து ஒரு சின்ன ஒரு கவனத்தை மாத்துறது மூலமா அவங்க வலி குறையிறது கிடையாது. அவங்களுக்கு சிவியான ஒரு தலைவலியா இருக்கும், உடல் வலிகளா இருக்கும், பட் ஆனா அந்த வலிகள் பார்த்தோம்னா ஒரு சின்ன ஒரு டைவர்ஷன்ல ஒரு குழந்தையை போல அவங்களுக்கு வந்து ஒரு சின்ன டைவர்ஷன் அவங்களோட வலிய குறைக்கின்றது. அப்ப அவங்க வந்து இந்த பைப்ரேசி ஃபேமிலியும் இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல வர்றாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா சொல்றாங்க. அப்ப இந்த இன்ஃபான்சி ஸ்டேஜ்ல பார்த்தோம்னா சைக்கோசோசியல் கிரைசிஸ் பார்த்தோம்னா ஒரு ட்ரஸ்ட், அவங்களுக்கு வேண்டிய
அனைத்தும் கிடைக்கும் போது அவங்க பாக்குறாங்க இந்த சமுதாயத்தை கேர் டேக்கர் மூலமாக ட்ரஸ்ட்ங்கிற மாதிரி வெர்சஸ் மிஸ்ட்ரஸ்ட். அவங்க எதிர்பார்க்கறது படியான ஒரு உலகம் இல்லாத போது ஒரு விதமான நம்பிக்கையற்ற தன்மையை தான் இந்த மிஸ்ட்ரஸ்ட் சொல்றது. அவங்களுடைய மெயில் க்வெஸ்சன் பார்த்தோம்னா, கேன் ஐ ட்ரஸ்ட் த வேர்ல்ட் டு ஃபுல்ஃபில் மை பேசிக் நீட்ஸ். அவங்களுடைய அடிப்படை தேவைகளை இந்த உலகத்தின் மீது அவங்க நம்பிக்கையின் அடிப்படையில் வைக்கலாமா இல்லாட்டி வேண்டாமா, இதுதான் அவங்களோட மெயின் க்வெஸ்சனா இருக்கும். இந்த இடத்துல சைக்கோசோசியல் ஸ்ட்ரென்த்னு பார்த்தோம்னா, இதுதான் இன்ஃபன்ட் ஸ்டேஜ் பத்தீங்கன்னா ஒரு சின்ன விளக்கங்கள்.